பாரதிய ஜனதா கட்சி முதல் கட்டமாக உதவி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். இரண்டாவது, அந்த குடும்பம் ஒரு 15 நாள் கழிச்சு அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒரு குடும்பத்துக்கும் சென்று மத்திய அரசினுடைய திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிப்பாங்க. நாங்கள் பார்த்த அந்த 29 குடும்பத்தில் 4-5 குடும்பங்கள் மோடி வீடு வேண்டும், முத்ரா திட்டம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதனால் ஒரு குடும்பத்திற்குமே ஒரு அரசு மத்திய அரசினுடைய திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏஜி சம்பத்தனன் தலைமையில் ஒரு குழு ஒரு குடும்பத்தையும் சந்தித்து பொருளாதார சூழலை ஆய்வு செய்து நம்முடைய கட்சிக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அதை வைத்து நாம் கொடுக்கக்கூடிய 1,00,000 ரூபாய் காசோலையை தாண்டி நிரந்தரமாக அவர்களை இந்த வறுமையின் பிடியிலிருந்து மேலே கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி உதவி செய்யும். இன்று காலை நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தொலைபேசி மூலமாக எங்கிட்ட பேசினாங்க. தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா ஐயா அவங்க பேசினாங்க. இருவரும் கூட விசாரிச்சாங்க என்ன நடக்குது, எல்லாம் சென்று சந்தித்த பிறகு ஒரு அறிக்கை அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடந்தது, என்ன சூழ்நிலை கள்ளக்குறிச்சியில் இருக்கு, இந்த பகுதியில் இருக்குன்னு நான் உங்களை எல்லாம் சந்தித்த பிறகு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தேசிய தலைவர் அவர்களுக்கும் தொலைபேசி மூலமாக இந்த கள நிலவரத்தை எடுத்துரைக்க உள்ளேன். நாங்கள் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய முதல் வேலை உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களிடம் நாம் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை சிபிஐ என்குயரி முதல்ல கேட்க போகிறோம். காரணம், இங்கே எல்லாம் சந்தித்த பிறகு கடந்த 3-4 மணி நேரமாக எல்லா குடும்பத்தையும் பார்த்த பிறகு ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். கள்ளச்சாராயமும் திமுகவினுடைய அடிமட்ட தலைவர்களும் பின்னி பிணைந்திருக்கின்றார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவல்துறை ஒரு வீட்டை சோதனை பண்ணாங்க. திமுகவினுடைய ஸ்டிக்கர் இருக்கு அந்த வீட்டில், கள்ளச்சாராய பாக்கெட் இருக்கு. அதுவும் இது ஏதோ கிராம பகுதியோ மலை பகுதியோ இல்லை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தலைநகரத்தினுடைய மைய புள்ளியில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 150 மீட்டர், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து 200 மீட்டர், இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கு. உள்ளே சென்று மருத்துவர்கள்ட்ட பேசும் பொழுது யாரெல்லாம் சீரியஸாக இருக்காங்களோ அவங்க எல்லாமே குறைந்தபட்சம் ஒரு 3-4 எபிசோட், அதாவது 2-3 நாட்களாக குடித்திருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். நேற்று காலையிலே முதல் உயிர் காலை 6:10 முதல் உயிர் போனதாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இது 3 நாட்களாக யாரெல்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்காங்களோ 2-3 பாக்கெட்டு வேறு வேறு காலகட்டத்திலே அவர்கள் அருந்தி இருக்க வேண்டும். அப்படி என்றால் இது ஒரு நேரத்தில் இது நடந்ததாக தெரியவில்லை. சர்வசாதாரணமாக எல்லா இடத்திலும் இந்த கள்ளச்சாராயம் புழங்குவதை நாம் பார்க்கிறோம். அதனால் உள்துறை அமைச்சர்கள்ட்ட அமித்ஷா அவர்களிடம் கேட்பது உடனடியாக சிபிஐ என்குயரி. என கடந்த முறை செங்கல்பட்டு மரக்காணத்தில் 22 பேர் அப்பாவி நம்முடைய சொந்தங்கள் இறந்த பொழுது அப்பவே நாம் சொந்தம், அதனுடைய முதல் குற்றவாளி அந்த மறுவூர் அந்த குற்றவாளி அவர்களுக்கும் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி நாம் குற்றச்சாட்டு வைத்திருந்தோம். அந்த மறுவூர் ராஜாவுக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை, அமைச்சர்களுக்கு கூடிய தொடர்பை புகைப்பட ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தோம். அதன் பிறகு எந்த நடவடிக்கை எடுக்கலை. போன ஆண்டு முதலமைச்சர் அவங்க சொன்னாங்க இதான் கடைசி சாவு, இனி நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 38 தாண்டி சாவு எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது. 140 மேற்பட்டவர்கள் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருக்கிறாங்க. 140 மேற்பட்டவங்க, நான் பார்த்த வரையிலே 15 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 20 பேர் அவுட் ஆஃப் டேஞ்சரில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான எல்லா சிகிச்சையும் நம்முடைய மருத்துவர்கள் அளித்தாலும் கூட, நமக்கு தெரியும் கள்ளச்சாராயத்தை பொறுத்தவரை குறிப்பாக இந்த மெத்தனால் அருந்து இருந்தால் முதற்கட்ட சிகிச்சை எத்தனால், அதற்கான எல்லா அந்த நச்சுத்தன்மையை முறிப்பதற்கான எல்லா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கை, முதலமைச்சர் அவங்க சொல்கிறாங்க இல்லை நான் வந்து ஒன் மேன் கமிஷன் ஆஃப் என்குயரி அமைச்சிருக்கிறோம், நான் ரொம்ப வருந்தரன் முதலமைச்சர் சொல்கிறாங்க, குறைந்தபட்சம் தார்மீக பொறுப்பெடுத்து புரோகிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக ராஜினாமா பண்ணணும். ஏன்னா அவருடைய வேலையே இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பது தான். அதை செய்யாமல் அரசு இருக்கு. முத்துசாமி அவர்கள் என்கின்ற தனிமனிதன் தப்புன்னு சொல்லிங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசனுடைய தப்புக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் இந்த புரோகிபிஷன் அமைச்சர் பொறுப்பேற்கணும். இரண்டாவது, முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய புரோகிபிஷன் பாலிசி, அவங்களுடைய தேர்தல் அறிக்கை 2020
ஒன்றில் 360வது பாயிண்ட். யாராவது பத்திரிகை நண்பர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்க. ஒரு ஒரு கட்டமாக சாராயத்தை குறைப்பதற்கான முயற்சி எடுப்போம், டிஅடிக்ஷன் சென்டர்ஸ் கொண்டு வருவோம் என்று 360வது பாயிண்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு டாஸ்மார்க்கினுடைய வருமானம் ஒரு ஒரு ஆண்டுக்கும் 18%லிருந்து 22% உயர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ப்ரொஹிபிஷன் பாலிசியே ஃபெயிலியர். அதை முதலமைச்சர் ஒப்புக்கொண்டு தார்மீக பொறுப்பேற்று அந்த ப்ரொஹிபிஷன் பாலிசியை செட் பண்ணணும். இறந்து போன அந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து நாளை முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும். தமிழகத்தில் 1000 டாஸ்மார்க் கடைகளை மூடுவோம் என்று முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும். முதல் கட்டமாக ஃபேஸ் வைஸாக சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அரசு டாஸ்மார்க்கை நடப்பதற்கான தார்மீக உரிமை இல்லை. திமுகவை சார்ந்த எம்பிக்களோ சில நபர்களோ நடத்தக்கூடிய சாராய ஆலை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக டாஸ்மார்க் நடந்து கொண்டிருக்கிறது. தார்மீக பொறுப்பெடுத்து ப்ரொஹிபிஷன் பாலிசி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு முதலமைச்சர் ஒத்துக்கிட்டு 1000 டாஸ்மார்க் கடைகளை குறைந்தபட்சம் நாளை மூடுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு செய்து ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர் அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. நாங்கள் கட்சியால் எங்களால் முடிந்தளவு உதவி செய்கின்றோம். மத்திய அரசனுடைய திட்டத்தை கொண்டு வர்றோம். முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தனிப்பட்ட முறையிலே பொறுப்பெடுத்து அவர்கள் இங்கே வந்து பார்க்கணும். நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி வைப்பேன். தென் மாவட்டத்தில் வெள்ளம் வந்தால் உதயநிதி ஸ்டாலின் அவங்க போவாங்க. கள்ளக்குறிச்சியில் மக்கள் இறந்தால் உதயநிதி ஸ்டாலின் வருவாங்க. இது அரசனுடைய பொறுப்பில்லாத தனத்தை காட்டுது. முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு வரலினா எதுக்கு போவார்கள்? அரசனுடைய தலையாய கடமை ஒரு ஒரு குடிமகனுடைய உயிரை பாதுகாப்பது அரசனுடைய முதல் கடமை. சொத்தை பாதுகாப்பது இரண்டாவது கடமை. அதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் தான் நலத்திட்ட பணிகள். உயிரை பாதுகாப்பது முதல் கடமை. ஆனால் இன்னை உயிரை பாதுகாப்பதற்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவங்களால செயல்படுத்தப்பட முடியல, செயல்படுத்தல. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் உடனடியாக கள்ளக்குறிச்சிக்கு வரணும். துரிதமாக முதலமைச்சர் இங்கே வந்து இருக்க வேண்டும். கேம்ப் இருக்கணும், முதலமைச்சருடைய கேம்ப். எல்லா கிராமத்துக்கும் போகணும். 2 கிராமத்தில் இன்னைக்கு வந்து உயிர் பலி 2 கிராமத்தில் சொல்லியிருக்கிறார். அதனால மாதவச்சேரிக்கும் போகணும், இங்க இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய கருணாபுரத்துக்கு போகணும். நான் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி வைப்பேன். இங்கேயும் குடும்ப அரசியல், இங்கேயும் நெப்பாட்டிசம், இங்கேயும் குடும்ப அரசியலை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் இதிலே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு ப்ரொஹிபிஷன் மினிஸ்டருடைய ராஜினாமா, இந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து 1000 டாஸ்மார்க் கடைகளுடைய மூடல், ப்ரொஹிபிஷன் பாலிசி புது பாலிசியை கொண்டு வரணும். மிக முக்கியமாக முதலமைச்சர் இங்கே வந்து பார்க்கணும். கட்சியால் முடிந்த உதவியை நாங்கள் செய்யப்போகின்றோம். ஒரு ஒரு குடும்பத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதியுதவியை தாண்டி இந்த வறுமையினுடைய கோரப்பிடியிலிருந்து வெளியே வருவதற்கு மத்திய அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை நாங்கள் பயன்படுத்த போகிறோம். ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குழு இன்னும் 10 நாட்கள் அந்த குடும்பத்துக்கு நேரம் கொடுத்து அவங்களுடைய காரியமெல்லாம் முடிந்த பிறகு அவங்க 15 நாள் டைம் எடுத்து ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க. அதை துரித கால நடவடிக்கையாக நாங்கள் அதை மேற்கொள்ள இருக்கின்றோம். பத்திரிகை நண்பர்களுக்கு வேற கேள்வி இருந்தால் கேளுங்கண்ணா. இது உண்மைதாங்கன்னா, இது உண்மைதான். இன்னைக்கு என்னன்னா, வரும்போது ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்டார், ஐயா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரெண்டு பேருமே 2 கண்கள், சட்டம் ஒழுங்கு ஆட்சியர் கையில் இருக்கு, சட்டம் ஒழுங்கு காவல்துறை கண்காணிப்பாளர் கையில் இருக்கு. ஆனால் நீங்கள் காவல்துறை கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் பண்ணுறீங்களே, என்னங்க ஐயா நியாயம்? ஒரு ரிட்டையர் சப் இன்ஸ்பெக்டர் நம்ம வரும்பொழுது கேட்டாங்க, இல்லைங்க ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறேன். ஆனால் இன்னைக்கு குண்டா சட்டம் யாரு மேலே போடணும்னா இவங்க மேலே போடணும். குண்டா சட்டமே இதுக்கு தான். முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். கடந்த 2.5 ஆண்டுகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் எத்தனை பேருக்கு மேலே குண்டா சட்டம் போட்டாங்க? எதுவுமே இருக்காது. சோசியல் மீடியாவில் பதிவு போடுறவங்க மேலே குண்டா சட்டம், கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க மேலே குண்டா சட்டம் போட்டால் தான் அந்த சிஸ்டமே அழியும். கள்ளச்சாராயம்ங்கிறது ஒரு நெட்வொர்க். குண்டா சட்டம் போட்டு மொத்தமாக 1 வருஷம் உள்ளே போனால் தான் அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. அப்போ தான் அந்த ஈகோ சிஸ்டம் அழியும். நம்ம 107-110 CRPC ஒரு சட்டம் இருக்குது. குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சி மாட்டினவங்களை 6 மாதத்திற்கு ஒரு முறை கிடுக்குப்பிடி போடுவாங்க. 107-110 CRPC
அவங்கள பவுண்ட் ஓவர் என்கிற சொற்றோட பயன்படுத்தி பவுண்ட் பண்ணி வைப்பாங்க, ஃபைன் போட்டு வைப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் ஃபைன் போடுவாங்க, தாசில்தார் ஃபைன் போடுவாங்க, 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் கட்டுங்க. எத்தனை பேர்த்து மேலே கள்ளக்குறிச்சியில் போட்டிருக்காங்க, அல்லது மாநிலத்தில் எத்தனை பேர்த்தின் மீது 107 110 சிஆர்பிசி கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, குண்டா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. சும்மா போய் ஒரு தகர குடத்தை உடைச்சோ, ஒரு 100 லிட்டர் காமிச்சோம், கணக்கை காமிச்சுங்கிறது கணக்கு எழுதுறதுக்கான இது, மற்றபடி நடவடிக்கை சீரியஸாக நடவடிக்கை எடுக்கலை. காரணம், ஒரு பக்கம் டாஸ்மார்க், ஒரு பக்கம் திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள். அப்படி இருக்கும் பொழுது அங்கே போய் குடிக்கிறவங்க அடிக்ட் ஆகிறாங்க. 1 கோடி 120 ரூபா வாங்க முடியாதவங்க பாக்கெட் சாராயம் 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதுதான் உண்மை. இறந்து போனவங்கள யாருங்கண்ணா, அன்றாடம் காட்சிகள். இறந்து போனவங்கள வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க. ஸோ அவங்களால போய் தினமும் டாஸ்மார்க்ல குடிக்க முடியாது. IMFL இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் குடிக்க முடியாது. மது கலாச்சாரம் தமிழகத்தில் பெருக பெருக, மது கலாச்சாரம் அதிகமாக அதிகமாக, மதுவுக்கு அடிமையாக அடிமையாக கள்ளச்சாராயத்தை நாடி செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். இதை முதலமைச்சர் எப்ப புரிஞ்சுக்குவாங்க, எப்ப கடிவாளம் போட போறாங்க? அதனால் இதெல்லாம் மக்கள் கேள்விகளாக வைக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய பத்திரிகை நண்பர் இன்னொரு கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய கடமை, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, கள்ளச்சாராயம் ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறது, நாளை மறுநாள் தமிழகத்தில் எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுமக்களோடு ஒரு முதல் கட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கின்றோம். அதன் பிறகும் இந்த விழிக்கவில்லை என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டையை நோக்கி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் அதுக்குள்ள ஆக்கப்பூர்வமான தீர்வு கொடுக்கணும். நான் ஒன் மேன் கமிஷன் போட்டிருக்கிறேன், ஏத்துக்க முடியாதுங்கண்ணா. குறைந்தபட்சம் நாங்கள் கேட்பது அந்த அமைச்சரனுடைய ராஜினாமா. குறைந்தபட்சம் 1000 டாஸ்மார்க் கடையை மூடுங்க. குறைந்தபட்சம் புது சாராய பாலிசியை கொண்டு வாங்க. இத்தனை கடையை மூடுறோம், இத்தனை ப்ரொஹிபிஷன் கொண்டு வரோம், மூணுமே செய்யாம வெறும் அறிக்கை என்பது வெறும் பேப்பர். இது செய்யவில்லை என்றால் எங்களுடைய முதல் கட்ட போராட்டத்தை தொடர்ந்து தமிழகத்திலிருந்து எங்களுடைய தொண்டர்கள் அனைத்து இடத்திலும் இருந்து கோட்டையை நோக்கி நிச்சயமாக வருவார்கள். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ணா, சிபிசிஐடி, இன்டெலிஜென்ஸ் இவங்கெல்லாம் இது வர்றதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுக்கும், வந்த பிறகு சிபிசிஐடிக்கு என்னென்ன வேலை? வர்றதுக்கு முன்னாடி கண்காணிப்பு இருக்கணும். இதற்கு முன்னாடி இந்த பகுதியில் யாரெல்லாம் சாராயம் காய்ச்சிருக்கிறாங்க? கடந்த 30 ஆண்டுகளாக கல்வராயன் மலை தொடர்ச்சி பக்கத்திலேயே இருக்கு. யாரெல்லாம் ஹிஸ்டாரிக்கலி அஃபெண்டர்ஸாக இருக்கிறாங்க, குண்டாஸாக இருக்கிறாங்க, கல்பிரிட்ஸாக இருக்கிறாங்க, அவங்க மேலே வாட்ச் வைக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் மாதம் மாதம் கூப்பிட்டு கையெழுத்து போட வைக்கணும், பவுண்ட் ஓவர் பண்ணணும். இதையெல்லாம் செய்யாமல் ஆளும் கட்சியினுடைய தொடர்பு இருப்பதாக எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஆக்ஷன் எடுக்காமல் ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் பண்ணிட்டா சரியாக வந்துருமா? அதனால் இவர்களை பொறுத்தவரை கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்று சொல்வது போல இன்னைக்கு சொல்றாங்க. அமித்ஷாவி அவர்களுக்கு சாயந்தரம் கடிதம் எழுதிய பிறகு உங்களுக்கு அந்த கடிதத்தை கொடுக்கிறோம். நாங்கள் ஜிந்தி மஸ்தான் அவர்களுடைய தொடர்பு, நாங்கள் போன முறை சொன்னது உண்மைதான், நடவடிக்கை எடுக்கல. இந்த முறையும் இங்க தொடர்பு இருப்பதாக எல்லா இடத்துலையும் சொல்றாங்க. கல்வராயன் மலை தொடரில் இதற்கு முன்பு சாராயம் காட்சி வித்த அந்த பெரிய திமுக தலைவர் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் பேரே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, லோக்கல் இருக்கிற எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரியும். எந்த நடவடிக்கை எடுக்காம கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரங்கிறாங்க. அதனால் நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரி, மத்திய அரசை வலியுறுத்த போகின்றோம். அண்ணா, தமிழகத்தில் ஒரு வளர்ந்த மாநிலம்னா, வளர்ந்த மாநிலத்தில் கள்ளச்சாராய சாவு என்பது 1980-90 பார்த்துருக்கு. தொடர்ச்சியாக போன ஆண்டு 22, இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 40 தொட்டு கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு. இதெல்லாம் தமிழகத்தினுடைய வரலாற்றில் நாம் பார்த்தது கிடையாதுங்கண்ணா. அப்படி இருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு சரியாக கையாளப்படவில்லை என்பதை இதைவிட தெளிவாக எப்படி சொல்ல முடியுங்கண்ணா? இதற்கு முன்பு திமுக ஆட்சியில் இருந்தாங்க. 2006-11 சேலத்தில் கள்ளச்சாராய சாவு, கிருஷ்ணகிரியில் கள்ளச்சாராய சாவு, மறுபடியும் திமுக ஆட்சியில் செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி. ஸோ வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது, பொலிட்டிக்கல் சப்போர்ட்டில் தான் அந்த சிஸ்டம் நடக்குது. அதனால தான் நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரி. இன்னைக்கு முதலமைச்சர் குறைந்தபட்சம் இல்லை, ஆனால் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா டாஸ்மார்க்கை ஒழிக்கணும். ரெண்டுக்குமே ஒரு தொழில் போய் உறவு இருக்கு. அங்கே போய் அடிக்ட் ஆனவங்க, அங்கே போய் வாங்க முடியாதவங்க அங்கேருந்து இங்கே மாறுறாங்க. எல்லார் வீட்டுக்கு நான் போய் பார்த்துட்டு வர்றேங்கண்ணா. இவங்க எல்லாம் வெறும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கிடையாதுங்கண்ணா, இவங்க எல்லாம் சாதாரணமாக மது அருந்துறவங்க. அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு போகும் பொழுது இந்த சாராய பாக்கெட்டை வாங்குறாங்க. முதலமைச்சர் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை புரிந்து கொள்ளாத வரை
கள்ளச்சாராய சாவை தடுக்க முடியாது. டாஸ்மாகனுடைய விரிவாக்கத்தை குறைக்கணும், எங்களுக்கு 50,000 கோடி ரெவன்யூ வேணும் வேணும்னு சொல்லக்கூடிய அந்த அரசனுடைய மனநிலையை கட்டுப்படுத்தணும். அதற்கு குறைந்தபட்சம் 1,000 கடையை மூடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இதே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரா சொன்னதை தான் நம்ம சொல்றோம். இதே முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி 360 சொன்னதை தான் நம்ம சொல்றோம். நான் புதுசா சொல்லல, இங்க கண்ட்ரோல் பண்ணா தான் கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கண்ணா. ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றதுனால கள்ளச்சாராயத்தெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கண்ணா. அதையெல்லாம் தாண்டி நிலைமை ரொம்ப மோசமாக விபரீதமா இருக்கு. இன்னைக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி ஆயிட்டாங்கன்னா, ஒரு காலத்தில் ஏழை மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு திமுகவினுடைய அடிமையாக பேசி கொண்டிருக்கின்றார். திமுகவினுடைய அடிமையா கள்ளச்சாராய சாவுனா நான் பார்த்திருக்கேன். நான் சின்ன வயசுல கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல வருவாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல களத்தில் இருப்பாங்க. ஆனால் தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைமை வந்து திமுக பேச முடியாத இவங்க பேசுறாங்க. இதை மறுபடியும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த அறிக்கை அவர்கள் திமுகவினுடைய அடிமை என்பதை உறுதி. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ஏன் மற்ற பிரச்சனை எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குன்னு கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் சொல்றது இல்லை? இந்த பிரச்சனையில மட்டும் ஏன் எல்லா கட்சிக்கும் பொறுப்பு இருக்குங்கிறாங்க? ஏன் டாஸ்மாக பற்றி கம்யூனிஸ்ட் கட்சி பேசல? ஏன் இவ்வளவு சாராயத்தினுடைய வளர்ச்சியை பற்றி கம்யூனிஸ்ட் கட்சி பேசலனா? அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை என்பது நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சி எந்த அளவுக்கு தன்னுடைய சித்தாந்தத்திலிருந்து கடன் பிறண்டிருக்கின்றார்கள் என்பதை தெல்ல தெளிவாக காட்டுதுங்க. நிச்சயமா அதிகாரிகளுக்கு இதுல தொடர்பு இல்லைன்னு நம்ம யாரும் சொல்லலீங்கன்னா, கண்டிப்பாக அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலை நுண்ணறிவு பிரிவு இன்டெலிஜென்ஸ் யாரு வந்து விற்கிறாங்க? எப்படின்னா சென்டர் கள்ளக்குறிச்சியில விற்க முடியும்? கோர்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து 150 மீட்டர்னே இதெல்லாம் யாரு வேலை? லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் நுண்ணறிவு பிரிவு, இதற்கென்று சிவரப்பு படை இருக்கு தடுப்பதற்காக, அவங்க வாட்ச் பண்ணணும். இந்த மலை என்ன வீரப்பங்காடானா? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? அவங்க இன்டெலிஜென்ஸ் அலர்ட்ல வச்சுக்கணும், மலைவாழ் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும், யாரு வர்றாங்க யாரு காய்ச்சறாங்க. ஒருவேளை இவங்க மெத்தனால்னு சொல்றாங்கன்னா எங்கிருந்து வருது? இண்டஸ்ட்ரியல் டைவர்ஷனா எங்கிருந்து வருது? அதையும் கண்காணிக்கணும். எதையுமே செய்யாம கொத்தம் பொதுவாக. ஏன்னா அரசு ஏன் பிரஷரை போடலினா, ஆளும் கட்சிக்கு வேறு வேறு ரூபத்தில் சம்பந்தம் இருக்கிறனால அரசு பிரஷர் போட மாட்டாங்க. இதெல்லாம் அரசு பிரஷர் போடணும். ஏன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியர் டாஸ்மாகனுடைய ஆஃப் டேக் சேல்ஸ் அதை ஒரு மாசமும் மீட்டிங் போட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு டாஸ்மாக் சேல்ஸை பத்தி மாவட்ட ஆட்சியர் ஒரு மீட்டிங் போடுறாங்க. டாஸ்மாகில் வருவாய் குறைஞ்சா கேள்வி கேட்கிறாங்க. அந்த மீட்டிங்கை சிஎம் ஏன் போடக்கூடாது? எத்தனை கள்ளச்சாராயத்தை பிடிச்சிருக்கிறீங்க, எத்தனை பேர்த்த கைது பண்றீங்க? அந்த மீட்டிங்கை கோட்டையில் முதலமைச்சர் போட்டிருக்கணுமா இல்லையாங்க? இன்னைக்கு 2 பேர்த்த சஸ்பெண்ட் பண்றதுனால தவறு செய்ததற்காக நடவடிக்கை எடுக்கணும். ஆனா எல்லா பள்ளியும் அதிகாரிகள் மேல போட்டுட்டு அரசியல்வாதிகளும் ஆளுங்கட்சிக்காரங்களும் தப்பிப்பது எந்த விதத்திலே நியாயங்களா? நாங்க ஒரு ஆய்வறிக்கையை முதலமைச்சருக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம். போன வருஷம் ஆளுநருக்கு சமர்ப்பிச்சிருக்கிறோம். எங்களுடைய வெப்சைட்ல இருக்கு 313 பக்கம். அதுல எப்படி தமிழகத்தில் டாஸ்மாக ஒழிக்கிறது, எப்படி வருமானத்தை ஈட்டுறது, ஒரு வருடத்திற்கு எப்படி 1,00,000 கோடி ரூபாய் டாஸ்மாக மூடிட்டு தென்னை மரம் பழமரம் மூலமா கொண்டு வர்றோங்கிற ஆய்வறிக்கை நாங்கள் ரெடி பண்ணிருக்கிறோம். முதலமைச்சருக்கு அதை சப்மிட் பண்ணிருக்கிறோம். எங்கள் மூலமாக யாரும் சப்போர்ட்டே பண்ண வேண்டாங்க. இதே மாநிலத்துக்குள்ள டாஸ்மாக மூடிட்டு இதே மாநிலத்துக்குள்ள 1,00,000 கோடி ரூபாய் வருமானத்தை மக்களுக்கு புதிய வரி போடாம ஈட்ட முடியும் என்பது எங்களுடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறோம். ஆனால் நண்பருக்கு அன்பான வேண்டுகோள், நீங்க கொஞ்சம் நேரம் கையில் இருக்கும் பொழுது எங்க ஆய்வறிக்கையை ஒரு முறை படிச்சுட்டு நீங்க அமைச்சர்கள்ட்ட அந்த கேள்வி கேட்கணும். ஆனால் பிஜேபி சொல்லியிருக்காங்க இந்த ஆய்வறிக்கையில என்ன தவறுன்னு நீங்க கேள்வி கேளுங்க. நான் உங்களுக்கு தொடர்பு இல்லாம ஆளும் கட்சியினுடைய தொடர்பு இல்லாம இந்த அளவுக்கு ஃப்ரீயா தலைநகரத்து ஒரு கேபிட்டல் சிட்டிங்கன்னா
டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். இதுக்குள்ளே இந்த அளவுக்கெல்லாம் விற்க முடியாதுங்கண்ணா. எல்லா பழியும் கல்வராயன் மலை யாரோ காய்ச்சிட்டாங்க அங்கே போய் குடித்தாங்க. இதெல்லாம் பாக்கெட்டு போட்டு டிவிஎஸ் 50 கொண்டு வந்து உள்ளூருக்குள்ளே நிறுத்தி தினமும் விற்கிறாங்க. இன்றைக்கி சீரியஸாக இருக்கிறவங்கெல்லாம் 3 குடித்தவங்க, 1 ஒரு பேக்கெட் குடித்தவங்க கிடையாது, 5 ml 3 times. அதனால தான் இவ்வளோ சீரியஸாக இருக்கிறாங்கண்ணா. அதனால் இதை மூடி மறைப்பதை விட்டுவிட்டு ஆளும் கட்சியினுடைய அரசு தெல்ல தெளிவாக மக்களுக்கு புரிகிறபடி சொல்லி நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் என்று நமக்கு நம்பிக்கை அளிக்கணும். ஒரு கமிட்டி போகிறனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கண்ணா. திரும்ப உங்களை சந்திக்கிறவங்கன்னா இன்னொரு கிராமத்துக்கு போகணும், அங்கேயும் மக்கள் இருக்காங்க, அந்த 6 பேர் இறந்துருக்காங்க, அங்கே வெயிட் பண்ணிருக்காங்க. போச்சுக்காதீங்கன்னா நன்றி.